தஹ்கீக்கு சம்தில் கிபுலா கிபுலாவுடைய திசையை உறுதிப்படுத்தி கொள்வது இப்போ இது ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ரெண்டு நாள் காபத்துல்லாவுக்கு நேராக சூரியன் வரும் தலை உச்சியில் எல்லா ஊருக்கும் அப்படித்தானே எல்லா ஊருக்குமே வந்து வருஷத்தில் ரெண்டு நாள் என்ன செய்யும் அந்தந்த தலை உச்சியில் நேராக கரெக்டாக வரும் மற்ற நாட்கள் அப்படி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் என்ன செய்யாது இருக்காது நேர் உச்சியில் இருக்கும் பொழுது ஃபையூஸ் சவால் இருக்காது தலை உச்சியில் இருந்தால் அன்னைக்கு ஃபையூஸ் சவால் கிடையாது தலை உச்சியில் இருக்கும்போது நிழல் விழாது இப்போ வடக்கோ தெற்கோ சூரியன் சாய்வாக இருந்தால் நேர் தலைக்கு நேராக உச்சியில் தலைக்கு மேலே இருந்தாலும் அது வடக்கு சாய்ஞ்சிருக்கிறதுனால தெற்கு நிழல் விழும் தெற்கு சாய்ஞ்சிருந்தால் வடக்கு நமக்கு நிழல் விழும் அதே மாதிரி தான் காபத்துல்லாவுக்கு நேராகவும் வருஷத்தில் இரண்டு நாள் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து காபத்துல்லா நோக்கி வரும் காபத்துல்லாவுக்கு நேராக சூரியன் வரும் ரெண்டு நாள் வருஷத்தில் ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளில் வந்து காபத்துல்லாவுக்கு நேர் உச்சியில் இருக்கும் பொழுது அதாவது சவுதியுடைய மக்காவுடைய வக்து சவால் மக்காவுடைய வக்து சவால் எந்த டயத்தில் வருதோ அந்த வக்து சவாலை எடுத்துக்கொள்ளணும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் காபத்துல்லாவுக்கு நேர் உச்சியில் இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் எங்கேயெல்லாம் பகல் இருக்குதோ அந்த நாடுகளில் எல்லாம் என்ன செய்யும்டா நிழல் வந்து காபத்துல்லாவை நோக்கி விழும் நிழல் வந்து காபத்துல்லாவை நோக்கி விழும் ஏன்டா காபத்துல்லாவுக்கு நேராக தானே சூரியன் இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம வீட்டிலையே ஒரு லைட்டு போட்டிருக்கிறோம் நீங்கள் அந்த லைட்டுக்கு நேராக உட்காந்திங்கண்டா உங்கள் நிழல் என்ன செய்யும் அந்த லைட்டுக்கு நேராக தான் விழும் இப்போ காபத்துல்லா அந்த ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு நேராக அந்த நிழல் விழும் அதே மாதிரி காபத்துல்லாவுக்கு நேராக சூரியன் இருக்கிறதுனால அந்த எங்கையெல்லாம் அப்போ பகலாக இருக்குதோ சூரியன் இருக்குதோ சில சமயங்களில் இரட்டை சில பகுதியில் இரவாக இருக்கும் அங்கே பார்க்க முடியாது அங்கே ஒரு டேட்டில் பார்த்துக்கொள்ளலாம் அது மாதிரியான இடங்களில் என்ன செய்யணும் நீங்கள் வந்து அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊரில் உள்ள காபத்துல்லாவுடைய ஜிகத்தை சரி செஞ்சு கொள்ளலாம் நம்ம கரெக்டாக நம்முடைய மஸ்ஜித் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம் அசலுத் தரீஹி தீகி சம்தில் கிபுலா அன் தாரிஃபல் யோம அல்லதி தசீரு ஷம்சி அல தசி தசீரு சம்சு அலா சம்திர் மக்கா திபிலாவுடைய திசையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு மிக எளிதான வழி என்னவென்றால் அன் தாரிஃபை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல் யோம அந்த தேதியை அல்லதி தசீரு சம்சு அலா சம்திர் அசிமக்கா மக்காவுடைய தலை உச்சியின் மீது எந்த தேதியில் சூரியன் கடந்து செல்லுமோ அந்த தேதியை அதே மாதிரி ஒல் வக்த அந்த நேரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது யுகாதீகி அந்த உச்சியில் இருக்கும் பொழுது அந்த அந்த சமயத்தில் அதற்கு நேராக அதற்கு ஒத்துப்போகக்கூடிய நேரம் என்ன சவுதியுடைய நேரம் உதாரணமாக பன்னெண்டரையாக இருக்கும் இப்போ உங்கள் இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் வரும் அதே மாதிரி அதை விட எக்ஸ்ட்ரா மூணு மணி நேரம் ஜப்பானில் வித்தியாசம் வரும் சவுதியுடைய சவாலில் இருந்து நம்ம எத்தனை மணி நேரம் வித்தியாசப்படுதோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் அந்த நேரத்தில் ஃபையக்கூணு லில்லு குல்லி ஷாஹிஸ்ஸின் அலா சௌபில் கிபிலா அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிபிலாவுடைய திசையின் மீது குல்லி ஷாகிஸ் ஒவ்வொரு நிற்கக்கூடிய பொருளுடைய நிழலும் விழும் ஆதா இம்கி பலதின் எக்கூணு போதுகும் இம்மக்கத்தில் முக்கர்ரமா அக்கல்ல மின் திசையின தராஜத்தன் இது சாத்தியப்படும் இப்படிப்பட்ட ஊர்களுக்கு இப்படியான ஊர்களுக்கு எக்கூணு போதுஹோ எந்த ஊருடைய தூரம் மக்கத்தில் முக்கர்ரமாவிலிருந்து தொண்ணூறு தரஜாவில் கம்மியாக இருக்குது அது மாதிரி ஊர் தான் என்ன இந்த பக்கம் தொண்ணூறு தரஜா இந்த பக்கம் தொண்ணூறு தரஜா அப்போ தான் என்ன செய் அங்கே தான் பகலாக இருக்கும் மற்ற பகுதியெலாம் இரவாயிரும் அதனால் அங்கே பார்க்க முடியாது அங்கே இருந்தால் இன்னொரு டேட்டு நம்ம சொல்லுவோம் பின்னாடி அந்த டேட்டில் பார்க்கலாம் இப்போ இது எந்த டேட்டில் வரும் அப்படின்னு கீழே டேட்டு கொடுத்துருக்கோம் ஃபஹாதா எக்கூனு ஃபி மினஸ் மினா வருஷத்தில் ரெண்டு டேட் சொல்லியிருக்கிறோம் ஒன்று மே இருபத்தெட்டு அதுக்கடுத்து ஜூலை பதினேழு மக்காவுடைய அறுதல் பலதும் சூரியன் இருக்கிற மயிலு அம்சம் ஒன்றாக இருக்கும் அந்த டேட்டில் ஒன்று மே இருபத்தெட்டு இன்னும் ஜூலை பதினேழு இப்போ நடக்கிற மாதம் இருக்குது மார்ச் ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி தான் இருக்குது ஃபி மார்ச் ஏப்ரல் மேலே தான் நம்ம இதை பார்க்க முடியும் இந்த தேதியில் இந்த தேதியில் எந்த நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அங்கே சவுதியில் ஜவால் எத்தனை மணிக்கு ஆகுதுன்னு தெரியணும் அதை தெரிகிறதுக்கு நமக்கு இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லை இதில் கணக்கு போட்டு நம்ம நேரம் என்ன கேட்டால் இந்தியா டைம் படி நம்ம பார்த்தா மே இருபத்தெட்டாம் தேதிக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறு அல்லது ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ஆறு இந்தியா டைம் படி மதியானம் இரண்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியாக சொன்னால் இந்தியா டைம் படி ரெண்டு ஐம்பத்தஞ்சு கடைசிலால் முழாக தான் இருக்குது அடுத்த பக்கத்தில் கடைசி பக்கத்தில் முலாக இருக்குது அங்கே இதாக்கான தூளுர் பலதி அக்பர் அஇமக்கா அலா அவ ஷர்கர்பன் கிழக்கிலோ மேற்கிலோ தொண்ணூறு தர்ஜாவோடு கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபொயோமுல ஹாதா ஃபி தாரீஹி சமானித் ஸ்ரீ நவபர் ஹம்சத்தஷர் யுநாயர் பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியில் பார்க்கலாம் அடுத்து அவங்க பிடிஎஃப் ஃபைலில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு ஜதுவல் கொடுத்துருக்குறாங்க சம்துல் கிபலா அலா தர்ஜாத்தில் அறதி ஒத்தூள் அதில் வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம் நம்ம ஜாவியத்தில்குபலாவை கண்டுபிடிக்கலாம் ஆனால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது ஓரளவுக்கு தோராயமாக கொள்ள முடியும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நம்ம இந்த ஒரு இருந்து அதனுடைய ஜாவியத்தில் பலா எத்தனை தரஜா வரும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் ஜெதுவலில் பார்த்திங்கன்னா மத்தியில் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு எழுபத்தாறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது வந்து அறுதூல் பலதுடைய நம்பர்ஸ் ரெண்டு நாலு ரெண்டு வித்தியாசத்தில் கொடுத்துருக்குறாங்க மேலையும் கீழேயும் பார்த்தீங்கண்டா நம்பர்ஸ் அஞ்சு வித்தியாசத்தில் எழுதியிருப்பாங்க நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அதாவது அது ஜீரோலேருந்து ஆரம்பித்து நூற்றி எண்பது வரையிலும் எழுதியிருப்பாங்க திரும்ப ரெண்டாவது அதே மாதிரி சக்கராராக திரும்பவும் எழுதியிருப்பாங்க ரெண்டு தடவை எழுதியிருப்பாங்க ஒரு தடவை வந்து அடிக்கோடிட்டு மக்தூத்தாவாக இருக்கும் அடிக்கோடிட்டு எழுதப்பட்டிருக்கும் இன்னொரு தடவை கோடு போடாமல் மொட்டையாகவே எழுதப்பட்டிருக்கும் வெறுமனே ஜீரோ அஞ்சு பத்தஞ்சு எழுதியிருக்கும் அதே மாதிரி தான் கீழே அந்த ஜதுவலுக்கு ஆக கீழே பார்த்திங்கன்னா அங்கேயும் அஞ்சு பத்து அஞ்சு வித்தியாசத்தில் நூற்றி எண்பது வரைக்கும் எழுதியிருப்பாங்க அங்கேயும் இரண்டு வித ரெண்டு தடவை எழுதியிருப்பாங்க ஒரு வரிசையில் கீழே கோடு போட்டு எழுதியிருப்பாங்க இன்னொரு வரிசையில் கீழே கோடு போடாமல் எழுதப்பட்டிருக்கும் இப்போ அறுதல் பலதுங்கிறது மத்தியில் உள்ளது ஒன்று தான் இருக்குது இப்போ தூளு பலதை பொறுத்தவரையிலும் ரெண்டு தடவை எழுதியிருக்கிறாங்க இப்போ எது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டால் எந்த தரஜா வந்து கீழே கோடு போட்டிருக்குதோ அதுவெல்லாம் கர்ப்பி எதுவெல்லாம் கீழே கோடு போடலையோ அதுவெல்லாம் ஷர்க்கை நம்ம ஊர் எந்த திசையில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஷர்க்கையில் இருக்குதா கர்பியில் இருக்குதா நம்ம ஊர் வந்து உதாரணமாக இந்தியாவெல்லாம் ஷர்க்கையில் இருக்குது இந்தியாவுக்கு இந்தியா ஒட்டி உள்ள நாடுகள் எல்லாமே ஷர்க்கையில் இருக்குது ஜப்பானும் ஷர்க்கையில் தான் இருக்குது மேலே எந்தெந்த நாடுகள் ஷர்க்கையில் இருக்குதுங்கிற நம்ம கணக்கில் பார்த்தாலே தெரியும் ஜப்பானும் வந்து தூளு பலது தான் இருக்குது அப்போ எந்த நாடுகளெல்லாம் ஷருக்கையாக இருக்குதோ எந்த ஊரெல்லாம் கிழக்கு கிழக்கு திசையில் இருக்குதோ அந்த ஊர்களுக்கு வந்து கோடு போடாத அந்த தூளு பலதுடைய நம்பரை எடுத்துக்கொள்ளணும் எந்த ஊரை கர்பியாக இருக்குதோ மேற்கு திசையில் இருக்குதோ அந்த ஊர்களுக்கெல்லாம் கோடு போடப்பட்ட அந்த தூளுள் பலத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்போ இப்போ ரெண்டு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டோம் ஒன்று கோடு போடாதது கோடு போட்டது கோடு போட்டதாக இருந்தால் அது எந்த ஊருக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் கர்பி எந்த ஊருடைய தூளல் பலது கருவி இருக்குதோ அந்த தூளல் பலது கோடு போட்டதை எடுத்துக்கிறோம் ஷர்க்கையாக இருந்தால் கோடு போடாது இப்போ மேலையும் இருக்குது கீழேயும் இருக்குது ரெண்டில் எதை எடுக்கிறது அதுக்கு எப்படி வித்தியாசம் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் மேலே உள்ள அறது இருக்குது அது வந்து அறுது அறுது ஷமாலியா மேலே உள்ள நம்பர் தூளல் பலது ரெண்டு தடவை போட்டிருக்கிறவன் தூளல் பலதுடைய நம்பரை நம்ம ஊருடைய அறுதல் பலது என்ன ஷமாலியா ஜனுபியா ஷமாலியாக இருந்தால் மேலே அட்டவணைக்கு மேலே உள்ளே போடப்பட்டிருக்கிற நம்பரை எடுத்துக்கொள்ளணும் ஜனுபியாக இருந்தால் கீழே போடப்பட்டிருக்கிற தூளுள் பலதுடைய நம்பரை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் வித்தியாசம் மேலையும் கீழையும் இரண்டு தடவை போட்டு இருக்குது நம்ம ஊருடைய உதாரணமாக தமிழ்நாடு திண்டுக்கலுடைய அறுதல் பலது எல்லாமே சமாளி தான் அப்போ நம்ம அறுதல் பலது ஒன்று தான் இருக்குது அறுதல் பலதை இது இடத்துக்குங்க அதை இடத்துக்கு மாற்றி சொல்ல முடியாது அறுதூல் பலது ஒன்று தான் ஆனால் தூளுள் பலது பார்க்குற இடத்த மட்டும் மாற்றிக்கொள்ளணும் அறுதல் பலது ஷமாளியாக இருந்தால் மேலே உள்ள நம்பருடைய அந்த தூள் பலதுடைய நம்பர் எடுத்துக்கொள்ளணும் கோடு போட்டிருக்கு தான் பார்ப்போம் கோடு போட்டிருந்தால் கர்ப்பியாக ஊர் இருந்தால் கோடு போட்டது ஷர்க்கையாக இருந்தால் கோடு போடாதது இதுதான் இந்த ஜதுவலை பார்க்குற முறை உள்ள நம்பருடைய முறை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அறுதல் பலதை எடுத்துக்கொள்ளணும் அறுதல் பலதை எடுத்துக்கொண்டு தூழல் பலதையும் எடுத்துக்கொள்ளணும் நம்ம ஊருடைய தூழில் பலதையும் எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொண்டு ரெண்டும் எங்கே சந்திக்குதுன்னு பார்க்கணும் சந்திக்கிற இடம் எங்கே வருதோ அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு அது தொண்ணூற விட கூடுதலாக இருக்குதா கம்மியாக இருக்கான்னு பார்ப்போம் தொண்ணூற விட கூடுதலாக இருந்தால் எத்தனை நம்பர் கூடுதலாக இருக்குதோ அதை மட்டும் சாவியத்தில் கம்பெலான்னு எடுத்துக்கொள்வோம் தொண்ணூறோட கம்மியாக இருந்தால் உதாரணமாக எண்பதுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் தொண்ணூறுக்கு எத்தனை தேவையோ பத்து தேவை இருக்குது அந்த பத்து சாவியத்திற்கு முடியலான்னு எடுத்துக்கொள்வோம் எண்பதுன்னு நம்பர் இருந்துச்சுன்னா பத்துன்னு ஜாவியத்திற்கு பலா எடுப்போம் நூறுன்னு நம்பர் நூற்றி பத்துன்னு நம்பர் இருந்தால் இருபதுன்னு ஜாவியத்திற்கு பல எடுத்துக்கொள்வோம் இப்படி ஜாவியத்தில் கிருபிலா எடுக்கிற முறை இதில் தான் இதுதான் ஜிஹத்தில் கிருபிலா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே அதன்படி வச்சுக்கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜதுவல்ல பாருங்கள் நம்ம இங்கே இருக்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக வந்து இங்கே என்ன நம்பர் இருக்குது கர்பி ஷருக்கு கர்பின்னு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நாடு கர்பியில் இருக்குது அந்த நாட்டினுடைய தூழல் பலது பத்துன்னு வச்சுக்கொள்ளுங்க அறுதல் பலது இருக்குது அந்த நாட்டினுடைய அறுதல் பலது உதாரணமாக முப்பது இப்போ அந்த நாட்டினுடைய அறுதல் பலது முப்பதில் இருக்குது தூளுள் பலது வந்து கர்பியில் இருக்குது கர்பியில் இருபதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தூளுள் பலது கர்பியில் இருபது அறுதுள் பலது ஷமாலி முப்பதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுதல் பலது ஷமாலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் தூள் பலது மேலே உள்ளது தான் பார்க்கணும்னு கேட்டிருக்கிறோம் கீழே உள்ளதை பார்க்கக்கூடாது இப்போ மேலே உள்ள தூள் பலது ரெண்டு தடவை எழுதியிருக்கு அது எப்படி பார்க்குறது அது கர்ப்பியாக இருந்தால் கோடு போட்டதை பார்க்கணும் ஷர்க்கையாக இருந்தால் கோடு போடாத பார்க்கணும் இப்போ நம்ம இந்த ஊருக்கு வந்து கருபின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ கோடு போட்ட இருபது எடுத்துக்கொள்ளுங்க அடியில் எங்கே இருபதுன்னு கோடு போட்டிருக்குதோ அந்த இருபது எடுத்து இந்த அருள் பழைய தூள் எங்கே இருக்குதோ அது ரெண்டு ரெண்டு நம்பரும் எங்கே எங் ஒன்று சேருதுன்னு பாருங்கள் எத்தனாவது நம்பரில் ஒன்று சேருது தொண்ணூற்றி ஆறில் ஒன்று சேருது அப்போ தொண்ணூற்றி ஆறுங்கிறது தொண்ணூறை விட அதிகமாக இருக்குது இப்போ என்ன செய்வோம் இதுக்கு வந்து ஜாவியதுல்கபலா எத்தனை அப்படின்னு கேட்டால் ஆறு தொண்ணூறோட அதிகமாக எத்தனை இருக்குது ஆறு அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இதுதான் ஜாவியத்தில் இருக்கும்போல் அந்த ஜதுவல்ல பார்க்குற முறை இப்போது நம்ம திண்டுக்கல் உதாரணமாக திண்டுக்கல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் திண்டுக்கலுடைய தூள் பலது இருக்க எழுபத்தி எட்டு ஷர்க்கி அறுதல் பலது பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு ஷமாலி பத்து புள்ளி இருபத்தி ரெண்டுங்கிறது ஏறத்தாழ பத்தரைக்கு கொஞ்சம் கம்மி எழுபத்தி எட்டு முக்கம்மலாக இருக்குது திண்டுக்கலுடைய தூளர் பலது அப்போ ஷமாலியாக இருந்தால் மேலே உள்ள தூளை தான் பார்க்கணும் இல்லையா இப்போ மேலே உள்ள தூளை நம்ம பார்க்குறோம் நம்ம திண்டுக்கல் இருக்குது ஷருக்கி அதனால் இரண்டு தூள் நம்பரில் கோடு போடாததை எடுத்துக்கொள்வோம் கோடு போட்டது வந்து கர்ப்பிக்கு கோடு போடாத ஷருக்கிக்கு அப்போ நமக்கு எழுபத்தி எட்டு பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு ஆனால் இங்கே பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு அறுதூள் பலதெல்லாம் இல்லை ஏண்டா ஒன்று பத்து இருக்குது இல்லாட்டி பன்னெண்டு இருக்குது அதனால் நம்ம பத்து எடுத்துக்கொள்வோம் அங்கே திண்டுக்கலுடைய தூள் பலது எழுபத்தி எட்டு ஆனால் எழுபத்தி எட்டுக்கு என்ன இருக்குது ஒன்று எழுவத்தி அஞ்சு இருக்குது அல்லது எண்பது இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்கிறது எண்பது தான் எழுவத்தி அஞ்சு எடுத்தால் மூணு வித்தியாசப்படுது எழுவத் எண்பது எடுத்தால் எழுவத்தெட்டுக்கும் எண்பதுக்கும் மத்தியில் ரெண்டு தான் வித்தியாசம் அதனால் எண்பது எடுத்துக்கொள்வோம் இந்த ரெண்டு ஒன்று எங் எங்கே ஒன்று சேருதுன்னு பார்ப்போம் ரெண்டு நம்பரும் ஒன்று சேரக்கூடிய இடம் நூற்றி பத்து அப்படின்னு ஒன்று சேருது எண்பதுக்கு எண்பது இருக்குது எண்பதுக்கு நேராக நூற்றி பன்னிரெண்டில் ஒன்று சேருது அறுதல் பழுது பத்து அந்த பத்து என்பதும் அதே மாதிரி எண்பது கோடு போடப்படாத எண்பது இந்த இரண்டும் ஜம் ஆகிற இடம் இருக்குது நூற்றி பன்னிரெண்டு இப்போ நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாவியத்திற்கு பிலா எத்தனை வரும் இது தொண்ணூறு அதிகமாக இருக்குது தொண்ணூறை விட அதிகமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு எத்தனை கூடுதலாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்வோம் நூற்றி பன்னிரெண்டுன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கூடுதலாக இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு தான் திண்டுக்கலுடைய ஜாவியத்திற்கு பிலான்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கணக்கில் போட்டு பார்த்தோன்னு சொன்னால் திண்டுக்கலுடைய ஜாவியத்தில் இருக்கப்பட என்ன வரும் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு துல்லியமாக வரும் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு ஏறத்தாழ இருபத்தி ஒன்று அறை இங்கே அறதராஜா கூட்டி தான் காட்டுது அறதராஜா மட்டும் கூட்டி காட்டுது தோராயமாக தான் காட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது வெறும் அரதராஜாவை மட்டும் கூட்டி காட்டுது இருபத்தி ரெண்டாக காட்டுது நமக்கு கணக்கில் வரக்கூடியவரை இருபத்தி ஒன்று அறை இப்போ இதை வச்சு கூட இந்த இடத்துல அறதராஜா கூடுது இப்போ இதனை சரிப்படுத்துகிறதுக்கு கூட நம்ம ஒரு வேலை செய்யலாம் இதில் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் மேலே உள்ளது நம்ம வந்து பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு ஏறத்தாழ பத்தரை இல்லையா அதை தான் பத்துக்கு பார்த்துருக்குறோம் இங்கே வந்து எழுபத்தி அஞ்சு எழுவ எண்பது எழுபத்தெட்டு மத்தியில் இருக்குது இப்போ வந்து எண்பது அதுக்கு பிறகு எழுபத்தஞ்சிக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே நூற்றி பன்னெண்டு தான் இருக்குது எழுபத்தி அஞ்சுக்கும் நூற்றி பன்னெண்டு தான் இருக்குது எண்பதுக்கு நேராகவும் நூற்றி பன்னெண்டு தான் இருக்குது நம்ம தூளுள் பலதை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து எழுபத்தஞ்சாக இருந்தாலும் எண்பதாக இருந்தாலும் வேறுபாடு ஏற்படாதுங்கிறது நமக்கு தெரியுது நமக்கு எழுவத்தி எட்டு நம்ம எண்பதுக்கு பார்த்துருக்குறோம் நீங்கள் எண்பதுக்கு பார்க்காம எழுபத்தஞ்சிக்கு பார்த்தா கூட நூற்றி பன்னிரெண்டு தான் அங்கே இருக்குது அங்கே ரெண்டுமே ஒன்றா தான் வருது இப்போ நம்ம அறுதல் பலதில் மட்டும்தான் இப்போ பார்க்கணும் அறுதல் பலது எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம பத்துக்கு பார்த்துருக்குறோம் நம்ம திண்டுக்கருடைய அறுதல் பலது அறதறைஞ்சா கூட இப்போ நீங்கள் இதே இடத்துல வந்து பாருங்கள் மேலே பத்துக்கு அடுத்து பன்னெண்டு இருக்குது பத்துக்கு அடுத்து பன்னெண்டில் என்ன நம்பர் அங்கே இருக்குது நூற்றி ஒம்பது இருக்குது எத்தனை குறஞ்சி போச்சு மூணு நம்பர் குறஞ்சிருச்சு நூற்றி பன்னிரெண்டுக்கு நூற்றி ஒம்போது போச்சுன்னா மூணு மூன்று நம்பர் குறஞ்சி போச்சு இப்போ ரெண்டு தரஜா கூடும் பொழுது மூணு நம்பர் குறையுது ரெண்டு தரஜா பத்து பன்னெண்டு ரெண்டு தராஜா கூடும் பொழுது எத்தனை நம்பர் குறையுது மூணு நம்பர் குறையுது அப்போ அரை தரஜா கூடுது அறதரஜாவை கூடுதுன்னு சொன்னால் தரஜாங்கிறது ஏறத்தாழ மூணு தரஜாவில் ஆறில் ஒரு பங்கு ரெண்டு தரஜாவில் நாலில் ஒரு பங்கு அப்போ நாலில் ஒரு பங்கு மூணு நாளில் ஒரு பங்கு போடுங்க மூணு நாளில் ஒரு பங்காக போட்டால் என்ன வரும் ஏறத்தாழ ரெண்டாக இருந்தால் நாளில் ஒரு பங்கு போட்டால் அரை வரும் மூணாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடும் அறையை விட கொஞ்சம் கூடும் இப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூணுண்டு கணக்கில் வருது அது ஏறத்தாழ நெருக்கமாக வந்துடும் இப்படியெல்லாம் இந்த ஜதுவலை வச்சு கூட நம்ம வந்து ஏதாவது பயணத்தில் இன்றைக்கி காம்பஸ்லாம் ரொம்ப லேசாக வந்து போச்சு இருந்தாலும் இந்த ஜதுவலின் மூலமாகவும் நம்ம ஜாவியத்தில் குபலாவை எடுத்துக்கொள்ள முடியும் அதைத்தான் கீழே இபாரத்தில் கொடுத்துருக்கிறோம் தஜாத் தூள் ஃபிஹாது அல் ஜதுவல் மக்தூபத்துன் ஃபி அலாஹா அதுனாஹா பில் ஃபவாஸ்லி கதுர் ஹம்சி தரஜாத் தரஜாது தூள் இந்த ஜதுவலில் மேலேயும் கீழேயும் எழுதப்பட்டிருக்கிறது ஐந்து தரஜா வித்தியாசத்தில் ஃபத் தரஜாத்தன் மக்தூதா கர்பியா வல் பவாக்கி ஷர்கையா மேலே உள்ள கோடு போடப்பட்ட தரஜா இருக்குதே கர்பி கோடு போட கோடு போடப்படாதது ஷர்க்கை ஃபி ஆளாகா மேலே உள்ள தரஜாவுடைய நம்பர் இருக்குதே ஒஹலில் ஓரோதி ஷமாலியா எந்த அறுதல் பலது ஷமாலியில் இருக்கோ அதுக்கு ஒஃபி அதுனாக கீழே உள்ள நம்பர் வந்து லில் அறுவதில் ஜனூபியா தெற்கினுடைய அறத ஜனூபிக்கு அவ்வளவு முதலாவதாக நீ உண்துறில் அறுத அறுதல் பலதைப் பார் ஃபபாத் அதுக்கு பிறகு உன்றி தூளை தூளை பார் ஃபி ஆழல் ஜதுவல் மேலே உள்ள ஜெதுவலில் பார்க்கணும் எப்போ ஜதுவலுக்கு மேலே மேலே உள்ள ஜெதுவல் அல்ல மேலே இருக்கக்கூடிய தூழில் பலதை பார் எப்போ இன்கான அறுதல் ஷமாளியன் அறுதல் பலது ஷமாலியாக இருந்தா ஓ ஃபி அதுனாக கீழே உள்ள தூழில் பலதுடைய நம்புற பாரு இன்கான ஜனூபியன் நம்ம அறுதல் பலது ஜனூபியாக இருந்தாள் ஒக்கத அளிக்க உளுந்தூரில் அத்துவாளல் மக்தூதா கோடு போடப்பட்ட தூளை பார் இன்கான தூளு கர்பியன் தூளு கர்பியாக இருந்தா வயில்லா கைரல் மக்தூத்தா ஷர்க்கியாக இருந்தா கோடு போடப்படாத பார் ஃப முள்தக்கல் அறுதி ஓ தூளி ஓஹுவ ஒ சம்துல் கிபிலா முழுத்தக்கல் அற் அறதும் தூளும் சந்திக்கிற இடம் தான் சம்துல் கிபிலாவாக இருக்கும் இன்கானல் அதது அக்கல்ல மின்திசைன் எண்ணிக்கை தொன்னூரை விட கம்மியாக இருந்தால் ஃப தமாமுகு அ அதனுடைய தமாம சம்துல் கபிலாவை அதுதான் சொன்னோம் தொண்ணூறோட கம்மியா இருக்குதுன்றா எண்பது இருக்குதுண்டா பத்துன்னு வச்சுக்கோங்க எழுபதாக இருந்தா இருபதுன்னு வச்சுக்கோங்க ஒயின்கான ஜாயிதன் தொண்ணூறு அதிகமாக இருந்தா தைன் சம்து தொண்ணூரை விட அதிகமா எது வருதோ அதுதான் சம்து நூற்றி பத்துன்னு வந்துச்சுன்னா இருபது நூறுன்னு வந்துச்சுன்னா பத்து ஜாஹிஹா ஜிஹத்து எப்படி எடுத்துக்கொள்வீங்க நம்ம ஏற்கனவே தெளிவாக சொன்ன முறையில் ஜிஹித்தை எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஜாவியாக கிடச்சிரும் இதை வச்சு நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம் கிபிலாவுடைய இதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம்